எந்த ஒரு ஆப்பை திறந்தாலும் எந்த ஒரு ஃபோனில் எதை பார்த்தாலும் உடனே மூதேவிங்க மூஞ்சி முன்னுக்கு வந்துடுது. அதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மாமா மீடியாஸ் மூதேவிங்களை வளர்த்து விடுறாங்க. ஏன்னு தெரியல, எனக்கு புரியல ஏன் வந்து இந்த இந்த மூதேவிங்களை வந்து இவங்கனால இவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பொழப்பு பிழைக்கிறாங்க. இது இல்லாமல் உலகம் பூரா இந்தியாவை சேர்ந்த ஒர்க்கர்ஸ் இந்தியாவை சேர்ந்த ஒர்க்கர்ஸ் வந்து உலகம் பூரா அவ்வளோ அவதிப்பட்டு அடித்து கொடுமைப்படுத்தப்பட்டு சாப்பாடு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயம் நடக்குது உலகம் பூரா. ஆனால் இதெல்லாம் வந்து எடுத்து கேட்குறதுக்கு இந்த ஊடகங்கள் அதாவது வந்து இந்த மீடியா சோஷியல் மீடியாவை பற்றி பேசலை, மீடியாவை பற்றி சொல்கிறேன். இவனுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுக்கு டைம் இல்லை. அந்த வனிதா, அது வனிதா எவன் புருஷனை எடுத்தான்னா யார் புருஷனை எடுத்தானா அவங்க புருஷனை அவங்க காப்பாற்றிட்டு தான் போகணும். இது அவங்க அப்பா அம்மாவே மதிக்காத ஒரு மூதேவி அது. அது வந்து ஆவுனா வந்து நம்ம செலிபிரிட்டி செலிபிரிட்டி என்ன செலிபிரிட்டி அலையிறியே நீனு. 40 வயசு ஆச்சு தானே, 40 வயசு ஆச்சு உனக்கு அறிவு இல்லை உனக்கு. இந்த வனிதாவை தான் கேட்குறேன், வனிதா விஜயகுமார் பாவம் அவங்க அப்பா பேரை சொல்றது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தொங்குறானுங்க இந்த மீடியாக்காரனுங்க. 1001 மைக்கு சத்தியமா சொல்றேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா நீங்களா. நம்ம இந்த மைக்கு பிடிக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க நீங்களாம் ஏதாவது ஒரு கொரோனா வந்தோம் இல்ல அடிபட்டு செத்து போயிருங்க, அப்பதான் வந்து நிம்மதியா இருக்கும் மனுஷங்களுக்கு. அப்ப அடுத்தடுத்து வந்து வரக்குள்ள சிந்திச்சு வருவானுங்க. இந்த மீடியால உள்ளவங்க எல்லாம் வந்து தயவு பண்ணி இந்த படிச்சவங்க எல்லாம் போவாதீங்க. இந்த மீடியா இருக்குல்ல இவங்க கொடுக்குற ஜாப்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, தொங்கி தொங்கி ஓடி போய் ஒரு ஒரு நாயோட பின்னாடியும் தூக்கி துணியை தூக்கி பிடிக்க சொல்றாங்க பாருங்க. நீங்களாம் நல்ல மனுஷங்களா இருந்தா அந்த இந்த கேசஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அந்த குழந்தைங்களை கற்பழிச்சு சாவடிச்சு அந்த ஹராமி பயிலுங்க, அந்த சாத்தான குளத்துல வந்து கொல்டானுங்க பாத்தீங்களா, இதெல்லாம் விட்டு கொடுக்காம ஒரு நியூஸா போடுங்க. உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இந்த இந்த எனக்கு வாயில நல்லா வருது, எனக்கு நிஜமாவே அவ்வளவு கோபமா இருக்குது. எனக்கு நானும் பாக்குறேன் இந்த 2 வாரமா இவ இந்த வனிதா வனிதா வனிதாண்டு இவெல்லாம் எங்கெங்கயோ ஓடுறா இவ. ஏற்கனவே அடுத்தவங்களை புருஷனை எடுத்தாச்சு, செஞ்சது அத்தனையும் தப்பு. இந்த பிக் பாஸ்லயும் இப்படிதான் பண்ணினா. யாரு வந்து அதாவது வந்து ஷெரீன்லாம் காதலிச்சா வந்து தப்பு, ஐயோ மகா பெரிய தப்பு. ஆனா இவங்க பண்ணலாம் அந்த கூத்த. உங்களெல்லாம் வந்து காரி காரி துப்புறாங்க, ஒரு ஒரு நாட்டுலயுமே எல்லாரும் காரி துப்புறாங்க. எங்களை பிடிக்கவே இல்லை உங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆளு உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு வீடியோ போடணும். ஆனா இந்த தயவு பண்ணி அந்த வீடியோ நிஜமா நான் உண்மையிலேயே இன்னைக்கு செஞ்சது வந்து இந்த வனிதான்றது அவளுக்கெல்லாம் கிடையாது, அவெல்லாம் ஆளே கிடையாது. அவ செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னா எனக்கு புரியல, செலிபிரிட்டின்னா என்ன அர்த்தம்? நீ சம்பாரிச்சு உன்னோட காசுல வந்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் டிக்கெட் வாங்கி உன் படத்தை பார்த்தாங்களா? மக்கள் போட்ட பிச்சையில தான் நீ வாழ்ற, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இந்த செலிபிரிட்டின்ற பேர் உங்களுக்கு வந்தது காரணமே இந்த மக்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை. நீங்க போட்ட பிச்சை கிடையாது மக்களுக்கு, முட்டாள் மாதிரி நடந்துக்கிறது நிப்பாட்டிக்கோங்க. அங்க போற இங்க போற இது உன் குடும்ப விஷயம், நான் என்னத்துக்கு நீ வந்து வெளியே வந்து கல்யாணம் அப்படி இப்படின்னு போட்டு என்னத்துக்கு வந்து அது வந்து கடைசியா வந்து காதல் ஷேர் பண்ணிக்கிற? நீ பெரிய ஒரு ஆளு உலகத்திலே, பெரிய மைசூர் மகாராணி நீனு. நீ வந்து உன்னோட காதல் இதை வந்து பப்ளிக் போட்டு காட்டுற, ஓ அழுக்க ஓ அசிங்கத்தை வீட்டுலக்கே வச்சிருந்தனா இவ்வளவு நாள் இவ்வளவு யாரும் உன்னை வந்து பேச போறது இல்ல தகாத வார்த்தையில. நீ வந்து நீயே திரைய போட்டு காட்டி விட்டுட்டு இப்ப என்ன செய்யுது ஏசுன்னு குத்துது கொடைதுன்ற அதுல வந்து ஒரு ஒரு தாளம் போடுறதுக்கு உனக்கு ஒரு லாயர், உனக்கு ஒரு லாயர். எனக்கு சத்தியமா புரியல அந்த லாயருக்கெல்லாம் சொல்றேன். நான் உங்களை ஸ்ரீதர் உங்களுக்கெல்லாம் மெயினா சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து உங்க படிச்சதுக்கு உங்களோட அந்த படிப்புன்றது ஒரு சரஸ்வதி. உங்க படிப்பை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல காட்டுங்க. நான் அந்த ஹராமி பைய பிள்ளைய கெடுத்து கொண்டு போட்டிருக்காங்களே எத்தனை பேரு, அது அந்த பொள்ளாச்சி கேஸு, அந்த காசி, இவனுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுங்கப்பா. நீங்களா வந்து ஹீரோ ஆயிடுவீங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்த புருஷன் எடுத்துட்டு போறவங்களுக்கு பின்னாடி நீங்க அலையிறீங்களா? உங்களுக்கு சேர்ந்து கெட்ட பேரு தான். ஒரு ஆள் உன்ன மாதிரி வந்து இங்க களத்துல இறங்கி இந்த மாதிரி அசிங்கப்படுறாங்களா இல்ல அசிங்கப்படுத்துறாங்களா? எவ்வளவு பெரிய இருக்காங்க உன்னோட பெரிய நடிகை. நீ என்ன நடிப்பு நடிச்சுட்டு நீ வந்து இப்ப குதிக்கிற? ஒரு படம் நடிச்சுதான் எனக்கு தெரியும், அதுவும் அது நீ சொல்லி தான் தெரியும், அதை போய் எடுத்து பார்த்தேன். மற்றபடிக்கு எல்லாம் உன்னோட 9-10 வருஷமும் உன்னோட கேஸை நீ போய் பின்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெத்த அப்பா அம்மாவை மதிக்காத எந்த புள்ளியும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன்னை பத்தி எனக்கு பேசுறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இந்தியான்ற அந்த நாட்டுக்கும் இந்த தமிழ்நாடுன்ற நாட்டுக்கும் அவ்வளவு ஒரு அழகான பேர், எங்களுக்கெல்லாம் அப்போ அவ்வளவு மதிப்பு மரியாதை. ஒரு காலத்துல இந்தியானா நாங்களே வந்து இப்ப ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுற நாங்களே அந்த நாட்டுக்கு வந்தோம்னா ஓகே இந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணணும், சல்வார் கமிஸ் போடணும், சுடிதார் போடணும், சாரி கட்டணும் அப்படின்ற மாதிரில ஓவராலும் வராங்க. நீங்க கண்ணோட்டு பாருங்க, வெள்ளக்காரன்ல இருந்து மத்த நாட்டுக்காரவங்க எல்லாம் உங்க நாட்டுக்கு வரக்குள்ள இப்படிதான் ட்ரெஸ் பண்றாங்க. என்ன காரணம்னா அந்த நாட்டு மேல உள்ள பற்று, அந்த நாட்டு மேல உள்ள பக்தி, அந்த நாட்டு மக்கள் அப்படி இருக்காங்கன்னா. இப்ப என்ன நடக்குது, ஒருத்தவங்க டூரிஸ்ட் வரது கூட சேஃப்டி இல்ல, செக்யூரிட்டி இல்ல, அதுதான் இப்ப நடக்குது இந்தியா வந்து. நான் வந்து டிராவல் ஏஜென்ட், நான் பக்கா
ட்ரூ டிராவல் ஏஜென்ட். ஓகே, என்னோட கஸ்டமர்கள்லாம் வந்து நாங்கள் இனிமேல் அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து தயங்குவோம். ஏன்னா அந்த நாட்டில் சேஃப்டி இல்லை. ஒரு பொண்ணு இங்கெல்லாம் மலேசியெல்லாம் நிறைய வந்து லேடிஸ் தான் தனித்தனியாக போவாங்க, நிறைய கோயில்கள் அந்த மாதிரி போவாங்க. ஸோ எங்களுக்கு நல்ல டிரைவர் கொடுன்னு சொல்லுவாங்க. யாரை நம்பி அனுப்ப சொல்றீங்க? ஆ, உங்களோட லா இப்படி வந்து அசிங்கமா இருக்குது. ஆ, இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ரேப் கேஸ்க்கு 10 ரோத்தா நாடி பின்னாடி பிஞ்சு எடுத்துருவானுங்க. 10 ரோத்தா நாடி அந்த ரேபிஸ்க்கு 20 வருஷம் ஜெயில். நீங்க என்ன பண்றீங்க? அவனெல்லாம் கூட்டு வச்சு அவனுக்கு இந்த கேஸ் இல்லை அந்த கேஸ் இல்லை. நீங்களாம் யாரு? நீங்களாம்